செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்துல கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது, ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகு கேது பெயர்ச்சி. அந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி ஏப்ரல் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 13/13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகு கேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்திருக்கிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலை ஏற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும், அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதை போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மிதுன ராசி, மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே,
மிதுன ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே அஷ்டமசனி இருக்கிறது. ஆனால் அஷ்டமசனிக்காக நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அஷ்டம் சனியாக இருந்தாலும் வருட ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கும் வரை இந்த அஷ்டமசனியினால் தீங்கு செய்ய முடியாது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. ஆகவே 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருப்பதனால் தோஷம் ஏற்படுத்தாது, சந்தோஷத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்கு குருடைய பார்வை இருப்பது உங்களுக்கு தெய்வருள் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறை அபிவிருத்தி அடையும். தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடத்தில் இடமாற்றம் செய்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. மேலும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வர இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் உங்களுக்கு பதவியை கெடுக்காது. ஏனென்றால் குருவும் ஆட்சி பெற்று வர இருக்கிறார். இந்த வருடத்திலே உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்தில் குருவும் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தாலும் லாபம் இருக்காது. லாபம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க இருப்பதனால் லாபத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். தொழில்துறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். விஸ்தரிப்பு வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த விஸ்தரிப்பு வேலைகள் நன்றாகவே நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சென்றுவிட்டு வரலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. படித்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய வேலைகள் கிடைக்கும். அடுத்த வருடம் நல்ல வேலையும் கொடுக்க காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே குறிப்பாக ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை திருக்கணிதப்படி சனி பகவான் அஷ்டமசனியிலிருந்து விலகி அந்த 75 நாட்கள் உங்களுக்கு நன்மை தருவதற்காக பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த நேரத்திலே தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். மேலதிகாரிகளுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்களுக்கு கீழ் புரிகின்ற பணியாளர்களும் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி ஆன பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண உறுப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது, அஜீரண கோளாறுகள் இருந்தது, அவையெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குரு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நல்ல நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் காத்திருக்கிறது. தொழில் விஸ்திருப்பும் காத்திருக்கிறது. ஆனால் லாபம் மாத்திரம் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. ஆனால் ஓரளவு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் லாபம் இருக்கிறது, பண வரவும் இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும். மறுபடியும் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. ஒரு முறை தோல்வி ஏற்பட்டால் மறுபடியும் தோல்வி ஏற்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவசியம் அடுத்த முறை உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வபலம் இருக்கிறது. சந்தோஷம் இருக்கிறது.
குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். அதுவும் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையாக சென்று விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் கொடுத்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு குறைபாடுகள் இல்லாமல் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல இடத்திலே நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் காத்திருக்கிறது. அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதனால் எந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே சென்று அமர்வது தான் மிகவும் சிறப்பானது. பெரிய வேலை அடுத்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இந்த இரண்டு அபிஷேக பிரார்த்தனைகளை செய்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த அபிஷேக பிரார்த்தனைகள் இந்த வருட ஆரம்பத்திலேயே அதாவது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்வது மிகவும் சிறப்பானது. ஒருவேளை செய்ய முடியாவிட்டால் ஜனவரி மாதத்திலே ஆஞ்சநேயருக்கும் அதன் பிறகு ஏப்ரல் மாதத்திலே அவசியம் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேக பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் மாத்திரமே உங்களுக்கு போதுமானது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஆக இந்த 2022 வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022 வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக 6 இடங்களிலே 6 ராசிகளிலே 6 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:45 பிறகு, ஜூலை 3ஆம் தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகா கணபதி ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவாய் என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு
பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தரசமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.